शिवान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीशैलवंशनिजतातलसिंहसूरेः पदम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रम् श्रीमन्त्रसिंहगुरुवर्यकपात्तबोधम् श्रीदेवनाथगुरुपात्मगुणाढ्यमीडे இன்றைய தினத்திலே அதிமானுஷத்துவம் சொல்ல வேண்டிய சமயம் இது. பெருமாள் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்து ஒரு மனுஷியனாக செய்ய முடியாத செயல்களை எல்லாவற்றையும் அவர் செஞ்சு அததான் ஆழ்வான் அதிமானுஷத்துவம் என்கிற ஸ்தவத்தில் அத்தியாச்சரியமாக அருளி செய்திருக்கிறார். இன்றைய தினத்திலே பெருமாளேதான் ஆச்சாரியனாக எழுந்தருளி பெருமாள் ராமகிருஷ்ணா அவதாரங்கள்ல செய்ய முடியாத சாதிக்க முடியாத செயல்களையெல்லாம் கூட ஆச்சாரியனாக அவதரித்து சாதித்தார். ஆகையால ஆச்சாரியனை மங்களாசாசனம் பண்ணி ஆச்சாரியனுடைய அதிமானுஷ கிருத்தியத்தை பற்றி இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த நூற்றாண்டிலே ஐயா சுவாமி என்று மகான் எழுந்தருளியிருந்தார் நாவல் பாக்கத்திலே. அந்த சுவாமியினுடைய வைபவத்தை ஒவ்வொரு வருஷமும் அவருடைய திருநட்சத்திரத்துல சமயத்துல சொல்றதுன்ற ஒரு வழக்கம் இருந்துருக்கு. உங்களோட பகிர்ந்து கொள்கின்ற பாக்கியம் ஒரு சில வருஷங்களாக அடியனுக்கும் கிட்டி இருக்கின்றது. இன்றைய தினம் உத்தமமான ஒரு நாள். ஆடி மாசம் மிருகசீரச நட்சத்திரம் அன்னையாரிய மகாதேசிகன் என்று விக்காத வைபவராக எழுந்தருளியிருந்த மகான் அவதரித்த தினம். அது மட்டுமல்ல, கடந்த நூற்றாண்டிலேயே நாவல் பாக்கத்திற்கே அலங்காரமாக சங்கன் சக்கரம், பெருமாளுக்கு சங்கன் சக்கரம் என்பது அலங்காரமாக திகழ்கின்றது. அதே மாதிரி நாவல் பாக்கத்துக்கு அலங்காரமாக எழுந்தருளியிருந்த மகான்கள் இருவர் அண்மை காலத்திலே, ஒருவர் சோமயாஜி அக்னிஹோத்திரம் நாராயண தாத்தையாரிய மகாதேசிகன், மற்றொரு சுவாமி ஐயா சுவாமி என்றே போற்றப்படும் ஐயா தேவநாத தாத்தையாரிய மகாதேசிகன். சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் அருளி செய்கிறார், சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சந்நியதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் என்பதாக. கருணை என்பது ஒரு குணம். அந்த குணத்துக்கு உருவம் கிடையாது. எதை ஆசிரயிச்சிருக்கோ, குணங்கள் எல்லாமே எதை ஆசிரயிச்சிருக்கோ அதை மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். மதுரம் இனிப்பு என்பது ஒரு குணம். அந்த குணம் வெள்ளத்துல இருந்தாலும் சரி, சர்க்கரையில இருந்தாலும் சரி, அந்த குணத்துக்கு மாத்திரம் தனியா இனிப்புன்னா என்னன்னு சொல்ல முடியாது. அது வெள்ளத்தினுடைய இனிப்பு, சர்க்கரையினுடைய இனிப்பு, தேனுடைய இனிப்பு என்று இனிப்பை நாம் பாகுபடுத்துகிறோம். அந்த மாதிரி கருணை என்கிற ஒரு குணம், அந்த குணத்துக்கு ஒரு ரூபம் கொடுத்தோமானால் என்னவாக இருக்கணும் என்று கேட்டால் அது மகாலட்சுமி ரூபமாக தான் இருக்கும் என்று
சுவாமி அருளி செய்கிறார். சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சன்னிதாயினியும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணியும் என்பதாக. அதே மாதிரி சௌலபியம் என்பது ஒரு குணம். இது ராமனிடத்தில் இருக்கிறது. பூர்வாபாஷித்த ராகவகான்னு யாரையான பார்த்த உடனே நீதி பேர் அவாதான் விசாரிக்கிட்டமேன்றது பார்க்காத தாம் என்ன விசாரிக்கிறதுன்றது ராமனிடத்தில் இருக்கிற ஒரு பிரிய குணம். அந்த மாதிரி சௌலபியம்ன்ற ஒரு குணம், எல்லாரோடையும் பழகுவது, ராட்சசனான விபீஷனோடையும் குரங்கான சுக்ரீவனோடையும் சமமாக பழகினார் ராமன். அது எல்லாம் சௌலபியத்தினுடைய எல்லை நிலமாக கருதப்படுகிறது. இந்த சௌலபியம் என்கிற ஒரு குணத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். உருவம் கொடுத்து அது எப்படி இருக்கும் என்று நம்மளுடைய ஒரு கற்பனையில் காட்சியை கொண்டு வந்தோமானால் அந்த சௌலபிய குணத்துக்கு உருவம் அக்னிஹோத்திரம் சுவாமியாக தான் இருக்க முடியும். சோமயாஜி நாராயண தாத்தையார் மகாதேசிகனாக தான் இருக்க முடியும். அவ்வளவு சௌலபியம். ஆகையால எவ்வளவு பெரிய ஜ்ஞாதாவாக இருந்தாலும் கூட அது எதையும் வெளிப்படுத்திக்காமல் யார் கேட்டாலும் தயங்காமல் சொல்றதுன்றதெல்லாம் இருந்துருக்க அந்த சுவாமிக்கே ஏற்பட்ட விசேஷமான குணங்கள். அடியேனும் அந்த சுவாமி இருந்த காலத்துல இங்கு இருந்து சுவாமியோட அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றவன் என்பதை கொண்டு இங்கு இந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாளைய தினம் நடக்க போற திருநக்ஷத்திர வைபவம், ஐயா சுவாமியினுடைய திருநக்ஷத்திர வைபவம், ஆடி திருவாதிரை, சுவாமி தேசிகனை சொல்லும் பொழுது வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத்து எதீந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி மங்களாசாசனம் பண்ணுகின்றார். நம் சுவாமியும் வெங்கடேசனுடைய அவதாரம்தான். அவருடைய திருநாமமும் வெங்கடேசன் தான். சர்மன், வெங்கடேச சர்மன். திருவாதிர நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினபடினால எம்பெருமானாருடைய அவதாரமாகவும் சுவாமி தேசிகனை கருதலாம். சுவாமி தேசிகனுடைய தனியனுடைய சுவாமி ஐயா சுவாமியினுடைய தனியனுடைய அர்த்தத்தை சுருக்கமாக முதலில் பார்ப்போம். ஸ்ரீசைலவம் நிஜதா தன் சிம்மசூரேகே பாதாம்புஜ பிரணயனம் ததவாப்த மந்திரம். சுவாமி திருமண நம்பிகள் வம்சத்திலே அவதாரம் பண்ணினவர். தாத்தா என்று திருவேங்கடமுடையானாலே கூப்பிடப்பட்ட மகான் திருமல நம்பிகள் அவருடைய திருவம்சத்திலே அவதாரம் பண்ணவர். நாதமுனிகள், அளவந்தார் போன்ற மகான்கள் அவதரித்த வம்சம், சுவாமி அவதரித்த வம்சம் சடமர்ஷண வம்சம். சடமர்ஷண குலத்துக்கு திலக்கமாக எழுந்தருள் இருந்தார் ஐயா சுவாமி. இந்த வம்சத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் திருமண நம்பிகளுடைய சம்பந்தத்தை சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்கிறார்கள். சடமர்ஷண கோத்திரத்துக்கு ஒரு விசேஷம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு விசேஷம் இருந்துருக்கு. அந்த மாதிரி சடமர்ஷண கோத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷம் என்னவென்று கேட்டால் இயல்பாகவே விஷ்ணு பாரம்யம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிற எண்ணத்தோடு இருப்பவர்கள் என்று ஆகமங்கள் ஸ்மிருதி புராணங்கள்லாம் சொல்லுகின்றன. ஆகையால இப்படிப்பட்ட மகான்கள் இந்த வம்சத்திலே அவதரித்து வம்சத்துக்கே ஒரு பெருமையை ஏற்படுத்தினார்கள் என்றே சொல்ல வேண்டும். சாக்ஷான் நாராயணன் தான்
கிருத்வா மர்த்தியமயம் தனோம் என்று ஒரு ஆச்சாரியனாக அவதாரம் செய்தார் என்பதை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சாதித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீசைல வம்சத்திலே சுவாமி பிறந்து தமது திருத்தகப்பனார் நரசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி இருந்தவர். மகாவைராக்கியசாலி அந்த சுவாமி திருவகேந்திரபுரத்துல எழுந்தருளி இருந்தார். திருவகேந்திரபுரத்துல எழுந்தருளி இருந்த காலத்துல உஞ்சவர்த்தி தான் அவருக்கு ஆச்சாரியனாக எழுந்தருளி இருந்தார். அடியனுடைய ஆச்சாரியனாக்க நியாயசாஸ்திரங்கள்லாம் வாசித்ததெல்லாம் அடியனுடைய பிரபிதாமக வலையப்பேட்டை சீனிவாச தாத்தையாரி மகாதேசிகன். அவரை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சாரியன் ஒரு தெருவில் உஞ்சவருத்திக்கு போவேறாம், சிஷ்யன் ஒரு தெருவில் உஞ்சவருத்திக்கு போவாளாம், இப்படி ரெண்டு பேரும் உஞ்சவருத்தி பண்ணிண்டே எழுந்தருளி இருந்தார் என்று சொல்றார். அதாவது அடியேன் பிரபிதாமகனுக்கும் இந்த சுவாமி நரசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகன் ஆச்சாரியனாக திகழ்ந்தவர் சாஸ்திரங்கள்ல வரைச்சு. இவர் ரெண்டு பேருமே வேதாந்த காலக்ஷேபம் பண்ணது வலையப்பேட்டை சுவாமி என்று சொல்லக்கூடிய எட்டியின் இடத்துல. இப்படிப்பட்ட மகான் மகா வைராக்கியசாலி சிறு வயதிலேயே கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து இதுல கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு துரியாசிரமத்தை மோட்சாசிரமத்தை சுவீகரிச்சென்றவர். அதற்கு முன்பே தமது ஒரே குமாரனான ஐயா சுவாமிக்கு சமாசிரேணம் பரதமர்ப்பணம் எல்லாவற்றையும் பண்ணி வைத்து சென்றவர் மகான். அந்த மகான் ரொம்ப சொல்ப காலம்தான் துரியாசிரமத்தில் எழுந்தருள் இருந்தார். அந்த சன்னியாசாசிரமத்துக்கு உரித்தான தர்மங்கள் யதாவத்தாக அதை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றி எழுந்தருளி இருந்த சமயத்திலே திருமேனி அவ்வளவு இடம் கொடுக்காததுனால மிக குறைந்த திருநட்சத்திரத்திலேயே பரமபதத்தை அடைந்து விட்டார் அந்த மகான். நமது சுவாமி நாவல் பாக்கத்திலேயே எழுந்தருள் இருந்த ஐயா சுவாமி இங்கு சுவாமி திருமாளிகை ஆறாவதாச்சார் சுவாமி என்று ஒரு மகான் அன்னையாரி மகாதேசிகனுடைய திருவம்சத்தைச் சேர்ந்தவர். அவரிடத்திலே முதலில் நியாயம் வாசித்தார், பிறகு நாவல்பாக்கம் சுவாமி பெருமாள் கோவில் சுவாமி என்றெல்லாம் போற்றப்படும் ஞான வைராக்கிய அனுஷ்டான சேவதியாக திகழ்ந்த மகான் நரசிம்ம தாத்தையாரிய மகாதேசிகனிடம் நியாயம் மீமாம்சை வேதாந்தம் இப்படி சகல சாஸ்திரங்களையும் நாவல் பாக்கத்திலேயே அதிகரித்தார் சுவாமி. ஸ்ரீசைலவும் செங்கதா தன் சிம்மசூரே பாதாம்புஜ பிரணயினம் ததவாப்த மந்திரம் ஸ்ரீமந்திர சிம்ம குருவரிய கிருபாத்த போதம் ஸ்ரீ தேவநாத குருமாத்ம குணாட்யமீடே. ரெண்டாவது நிருசிம்ம தாத்தன் என்று இந்த இடத்துல இந்த தனியனில் அனுசந்தானம் பண்ணுவது நாவல் பாக்கம் சுவாமிய. அப்பேற்பட்ட மகான் அவருக்கு ஒரே ஒரு விசேஷனம் தான் சொல்லியிருக்கார் இந்த தனியனில், ஸ்ரீ தேவநாத குரு ஆத்மகுணாட்யமீடே என்பதாக, ஆத்மகுண பூர்த்தியோட எழுந்தருள் இருந்த மகான் என்பதாக. அடியேன் இப்பொழுது ஆத்மகுணத்துக்கெல்லாம் விவரணம் சொல்லுவதற்கு விரும்பவில்லை,
இது எல்லாருக்கும் ஆத்மகுணம் பூர்த்தி இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஆத்மகுணங்கள் எல்லாவற்றோடையும் நிரம்பி எழுந்தருளிருந்த மகான் என்பதை இந்த தனியனில் அனுசந்தானம் செய்கிறோம். சுவாமியினுடைய வைபவத்தை நாம் சொல்லி வரும்போது சுவாமியினுடைய ஆத்மகுணத்தை நாமே உணர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக அடியன் தனியாக இங்கு விண்ணப்பம் செய்யவில்லை. சுவாமி தேசிகன் விககேந்திர சம்ஹிதை என்கிற சம்ஹிதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிற ஒரு ஸ்லோகத்தை பிரமாணமாக எடுத்து நாராயணபுரர்களாக இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய ஏற்றம் என்ன என்பதை பிரபாவ வியவஸ்தாதிகாரத்திலே அருளி செய்கிறார். நாராயணைக்கு நிஷ்டஸ்ய யாயா விருத்திஹி ததர்ச்சனம் யோ யோ ஜல்பஹா தச ஜபஹா தத்யானம் என் நிரீக்ஷணம் தத்வாதாம் வதுலம் தீர்த்தம் ததுச்சிஷ்டம் சுபாவனம் ததுக்தி மாத்திரம் மந்திராக்ரியம் தத்ஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி. ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிடுற நாராயணன் ஒருவனையே எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிற மகான்கள் ரொம்ப ரொம்ப துர்லபமானவர்கள். அப்படிப்பட்ட மகான்களுடைய பெருமையை பற்றி சொல்லுகின்றார். யாயா விருத்திகி ததர்ச்சனம், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களுமே பகவத் ஆராதன ரூபமாக திகழ்கின்றன என்பதாக. யோ யோ ஜல்பஹா சச ஜபஹா, இப்படி நாராயண பாராயணனாக இருக்கும் மகான்கள் என்ன பேசுகிறார்களோ அவையேதான் ஜபம். தத்யானம் என் நிரீக்ஷணம், அவர்கள் பார்ப்பது அதுவே பகவத் தியானம். தத்பாதாம் வதுலம் தீர்த்தம், இப்படிப்பட்ட மகான்களுடைய திருவடிப்பட்ட தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம், அது பரிசுத்தமான தீர்த்தம், அதற்கு ஒப்பு வேற எதுவுமே இல்லாத தீர்த்தம். ததுச்சிஷ்டம் சுபாவனம், சுவாமி அமுதுபடி செய்த நீதி, பாண்டஸ்த பாத்திரத்தை சொல்றது, அவைகள் எல்லாமே பரிசுத்தமானது. அந்த பிரசாதம் கிடைச்சதுன்னாக்க அதை காட்டிலும் பாக்கியம் வேற எதுவும் இல்லை என்பதாக. ததுக்தி மாத்திரம் மந்திராக்ரியம், அவர்களுடைய வார்த்தை பேச்சு அதுவே உயர்ந்த மந்திரம். தத்ஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி, அவர்கள் தொட்டதெல்லாம் பரிசுத்தமாக ஆகின்றது என்பதாக இந்த ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட விஷயம். இதை நம் சுவாமி விஷயத்திலே பிரத்யக்ஷமாக அனுபவித்ததுனால அடியின் விண்ணப்பம் செய்கிறேன். அடியவங்களுக்கு ஒரு குறை இல்லை. என்ன குறை என்றால், சுவாமி தேசிகன் விபவத்துல எழுந்தருளி இருந்தாக்கா அவரை சேவிக்கிற பாக்கியம்ன்றது யாரோ சில பேருக்கு தானே இருந்திருக்கு, நமக்கெல்லாம்
அந்த பாக்கியம் இல்லையே என்கிற ஒரு குறை இருக்கும். எம்பெருமானார் விபவத்துல எழுந்தருள் இருந்த சமயத்துல ஆழ்வான் ஆச்சான் போன்றவர்கள் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி தன்ய தன்யர்களாக ஆனார்கள். பெருமாள் ராமனாக கிருஷ்ணனாக அவதரித்த திசையில அயோத்தியில இருந்த வாழ்ந்த மக்களும் மதுராபுரி மக்கள் திருவாயர்பாடியில இருந்த ஜனங்கள் எல்லாரும் உண்மையிலே தாங்கள் எல்லாரும் தன்ய தன்யர்கள் என்றே நினைத்திருந்தனர். அந்த மாதிரிதான் பெரியவங்கள்லாம் இப்படிப்பட்ட மகான் எழுந்தருளி இருந்த காலத்துல நமக்கும் ஒரு பிறப்பு கிடைச்சது இருக்க, இதை காட்டிலும் ஒரு சிறப்பு நமக்கு வேற எதுவும் தேவையில்லை, இதுவே எல்லாம் என்கிற ஒரு எண்ணத்தோட அடியவங்கள்லாம் ஒரு பரிபூர்ணமான மனசந்துஷ்டியோட இருந்து கொண்டிருக்கின்றோம். நாராயணேக்கு நிஷ்டத்திய யாயா விருத்தி ததர்ச்சனம் முதல்ல சொல்றோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே பகவத் ஆராதன ரூபம் என்பது அடியேன் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். பஞ்சகால பாராயணர்களாக பாராயணராக சுவாமி எழுந்தருள் இருந்த ஒவ்வொரு தினமும் அபிகமனம் உபாதானம் இஜ்ஜை சுவாத்தியாயம் யோகம் என்று ஐந்தாக பிரிக்கப்பட்டு ஐந்து காலத்திலையும் பகவதாராதனத்துக்காக நாளை ஐந்தாக பிரித்து பகவதாராதனங்களை ஆராதன ரூபமாக ஒவ்வொரு செயல்களையும் அனுஷ்டித்து வந்தார்கள். சுவாமி அந்த மாதிரி அனுஷ்டித்து வந்தார் என்பதை இதற்கு முன் உபன்யாசத்திலே தெரிவித்திருக்கிறேன். ஆகையால் அதை இங்கு விஸ்தாரம் செய்ய விரும்பவில்லை. சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கின்ற வைகரி சுவாமி சாமானிய சாஸ்திரங்களை பாடம் சொல்ற வைகரி அதை பற்றி சிறிது பார்ப்போம். சுவாமி காலக்ஷேபம் சாதித்த காலங்கள்ல சமயம்னா சமயம் என்னமோ வெள்ளக்காரனதான் இந்த பங்க்சுவாலிட்டிக்கு பேர் போனவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவள்லாம் சுவாமிய பார்த்தவா இல்லை, ஆகையால வெள்ளக்காரன் பேரை சொல்லிட்டு இருக்கார். சுவாமி எழுந்திருந்த இந்த சமயத்துக்கு காலக்ஷேபம்னா ஏழாவது மணின்னா ஏழாவது மணிக்கு சுவாமி சித்தமாக இருப்ப, எட்டரை மணிக்கு காலக்ஷேபம்னா எட்டரை மணிக்கு சுவாமி சித்தமாக இருப்ப, தான் சித்தமா காலிச்சே சாசிதாரம் என்று சொல்லுகிறார்கள். தன் திருவாக்கால ஒரு வார்த்தை சொல்ல மாட்ட, ஆனா ஒரு சிஷ்யன்றவா எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பது சுவாமி நடத்துல பழகினவர்களுக்கு தான் அது தெரியும். நாம இந்த மாதிரி காலக்ஷேபாதி சமயங்களுக்கு காலம் தாழ்த்தி சென்றோமானால் ஏன் நாள் கழிச்சு வந்தேன்னு கேட்க மாட்டேன். மேலையும் கீழையும் ஏற இறங்க ஒரு வாட்டி பார்ப்பேன், அது ஒண்ணு போறோம் நமக்கு உடம்பு மொத்தம் கூசி போயிடும். இப்படி இத்தனை திருநட்சத்திரத்துல 90வது திருநட்சத்திரத்துல அடியானுக்கு காலக்ஷேபம் சாதிச்சார். அந்த மாதிரி ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க இந்த திருநட்சத்திரத்துல வேதாந்த காலக்ஷேபம் அதுவும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்றதுன்றதெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை. ஏதோ அடியவங்களுடைய ஒரு பாக்கியம் அந்த திருநட்சத்திரத்துல சுவாமி காலக்ஷேபம் சாதிப்பதற்கு ஒத்துண்டார், சாதிக்கவும் சாதிச்சார். ஒரே ஒரு சமயத்துல கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம நாழிகை அஞ்சு நிமிஷம் போனோம், இதுக்காக ஆரம்பிக்க மாட்டார், காத்துக்கிட்டுதான் இருப்பேன். இருந்தாலும் நமக்குதான் ஒரு கூச்சம் வரும், யாருமே அந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டா. சுவாமி ஏழறதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மென்னையும் பிடிச்சு வாசல்ல தான் காத்துட்டு இருப்பா. இது சிஷ்ய லட்சணம் ஆச்சாரிய லட்சணம் ரெண்டும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் சுவாமியினுடைய காலக்ஷேப கோஷ்டியில.
சுவாமி காலட்சேபம் சாதிக்கிற ஒரு வைகரிய பார்க்கணும். ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம்னா ஸ்ரீபாஷ்யம் தான். யார் சேவிக்கிறாளோ, அதாவது யார் வாசிக்கிறாளோ, வாசிக்கிறவாளுடைய நிலையை பொறுத்துதான் சுவாமி சாதிக்கிற விஷயமும் இருக்கும். இவனால இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுமா என்பது, அதுக்கெல்லாம் அவர் இட போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, ஒரே க்ஷணத்துல தெரிஞ்சின்றுவ. ஆனா சுவாமியினுடைய திருவள்ளம் எப்பவுமே ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம் சொல்லணும்னாக்க, சேவிக்கணும்னா காலட்சேபம் பண்ணணும்னாக்க, சாமானிய சாஸ்திரங்கள்ல ஓரளவாவது பரிச்சயம் இருந்தால்தான் ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம் பண்ணணும். எல்லாரும் புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்துடக்கூடாது என்பதுதான் சுவாமியினுடைய திருவள்ளம். அது என்ன ஆகும்னா, சாஸ்திரியமான விஷயங்கள் பல சொல்லும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் சாஸ்திர வாசனை குறவா இருக்கிறவாளுக்கு வேதாந்தத்துல பிடிபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக மறுபடியும் கீழேந்து கொண்டு வர முடியாது. ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சீசுக்தியில ஒரு சாண ஒரு தூக்கு கூட விடாத அர்த்தம் சொல்லி அதை நாம்களும் புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு பெரிய மகாமனசு படைத்தவர் சுவாமி. அதனால சுவாமி சாமானிய சாஸ்திரங்களை வாசித்தவர்களுக்கு தான் சாமான்யமாக காலட்சேபம் சாதிப்பார். அதுலயும் காலட்சேப சமயத்துல நாம ஒரு இடம் முதல்ல உபதேசமாகும், உபதேசமான பிறகு பங்கிய சேவிப்போம். உபதேசத்தும் பொழுது கூட புஸ்தகம்ன்றது ஒரு தர்மிக்கு தான், அவருக்கு ஸ்ரீபாஷ்யம் முழுக்கணும் நிர்விஷ்டம் எதிசாரோபௌம வச்சசாம் ஆவருத்தி தெரி அவ்வனம்னு சொல்லி எத்தனை முறை காலட்சேபம் சாதிச்சிருக்க. ஆகையால எங்களை மாதிரி கடைசியில வரச்சே 90வது திருநட்சத்திரத்துல காலட்சேபம் சொல்லச்சே நேத்திர பாட்டம் கூட குறவா இருந்தாலும் கூட வெறும தர்மிக்கு புஸ்தகத்தை வச்சிருந்து பங்கிய உபதேசம் பண்ணுவார் சுவாமின்னு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, சுவாமி அந்த ஸ்ரீபாஷ்யத்துல எவ்வளவு பரிச்சயம் பண்ணிருக்க என்பது. பங்கி வாசிப்போம், அது வாசிக்கச்சே சரியா வாசிக்கணும், தப்பு தப்பா வாசிக்கூடாது, அன்வைத்து வாசிக்கணும் ஓரளவு. அந்த ஒரு நாலு வரி வாசிச்சோம்னாக்க அந்த வரியில இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் சுவாமி அர்த்தம் சாதிப்பார். அந்த அர்த்தம் சாதிச்சு முடிச்ச பிறகு மறுபடியும் அந்த பங்கியை வாசிச்சோம்னா சரி, அதுல ஒரு கூட ஒரு பதத்துக்கு கூட விடாத மொத்த அர்த்தமும் சாதிச்சுட்டது நமக்கும் புரியும். இதுக்கு மேல சந்தேகம் வருதுன்றதுக்கு ஒரு லௌகிகமாக சொல்லணும்னா சான்ஸே கிடையாதுன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி சொல்லணும். அப்படி ஒரு பாடம் எவ்வளவு எதை புரிய வைக்கிறதுன்றது இருக்க சாதாரண விஷயம் இல்லை. எப்படி சொன்னா புரியுமோ அப்படி புரிய வைக்கிறது, இதுதான் சுவாமியினிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கு தன்னுடைய பாண்டித்யத்தெல்லாம் காண்பிக்கிறதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால இதுக்காக சுத்த பிரகாசிக்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சமயத்தை அதிக்கமிப்பாரான்னா அதிக்கிரமிக்கவே மாட்டார். ஸ்ரீபாஷ்ய பங்கிக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் ஸ்ருதப்பிரகாசிக்கையில இருக்கிற அர்த்தத்தையும் சுவாமி சாதிப்பார். இப்படி சுவாமி இந்த காலக்ஷேபத்தை சாதிச்சு, அதே மாதிரி மத்தியான வேளையில சாஸ்திரங்கள் எல்லாம் சாமானிய சாஸ்திர பாடங்களையும் சாதிச்சிருந்தார். சாமானிய சாஸ்திரங்கள் பாடம் சொல்லும் பொழுது தர்க்க பாடம்லாம் சொல்லும் பொழுது கையில புஸ்தகமே வச்சுக்க மாட்டேன், இவா பங்கி சேவிப்பா பங்கி வாசிப்பா
அதுக்கு சுவாமி உற்சாகமா சாதிப்ப. தர்க்கம்லாம் பாடம் சொல்றதுன்றது ரொம்ப சுலபம் இல்ல, அதுக்கு எல்லாரும் புஸ்தகத்தை கையில வச்சுட்டுதான் சொல்லணும். ஒரு எழுத்து மாறி போச்சுன்னா கூட ஒரு நஞ்சு கூட வந்துருத்துனாலோ இல்லாத போயிருத்துனாலோ அர்த்தமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம். அவருக்கு மொத்த பங்கையும் நுற்று மனப்பாடம், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பங்கியை சேவிச்சு ஒரு உற்சாகமா சாதிப்ப. சுவாமி அடியவங்கள்லாம் ரொம்ப பெரிய தர்க்கத்துல மேல் கிரந்தெல்லாம் அடைய வாசிக்கல, அடைய முக்தாவளி தினகரி வரைக்கும் தான் அடைய வாசிச்சேன். ஆனா அது வரைக்கும் வாசிக்க செய்யும் கூட சுவாமியினுடைய பாடம் இருந்துருக்க, அற்புதமான பாடம். அத நான் வாச வாழ்ல வரைக்கும் யாரோடையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டம் சுவாமியினுடைய பாட்டம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சாமானிய சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் இப்படி பாடம் சொல்றதே ஒரு புருஷார்த்தமாக இதுதான் சுவாமி அனுஷ்டிச்சுட்டு வந்த. யாயா விருத்திகி ததர்ச்சனம் என்பதாக இவருக்கு பொறுத்தவரைக்கும் பாடம் சொல்றதே இதுவே ஒரு பகவத் ஆராதன ரூபம் என்பதுதான் சொல்லணும். வேதாந்த பாடம் சொல்றது அது பகவத் ஆராதன ரூபம், பரபிரம்ம ஸ்வரூபம், பிரபத்தே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ எத்திர சேஷித்வம் ஸ்புடமேக்கதே என்று ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஏற்றத்தை நாம் அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி சாமானிய சாஸ்திரத்தை பாடம் சொன்னார்னாக்க இந்த ஸ்ரீபாஷ்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு தகுதியை ஏற்படுத்துவதற்காக தான் பாடம் சொன்னார். ஆகையால சுவாமியினுடைய ஒவ்வொரு செயலுமே பகவத் ஆராதன ரூபமாக தான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். யோ யோ ஜல்பகா சச ஜபகா என்று சொல்லுகின்ற அவருடைய வார்த்தை என்ன பேசுறேரோ அதெல்லாம் தான் ஜபம்னு அர்த்தம்னு சொல்றேன். ரொம்பலாம் நான் சொல்ல விரும்பல, சின்ன விஷயம் தான் சொல்றோம். சுவாமி சந்தியாவந்தனம் அனுஷ்டிப்ப, சந்தியாவந்தனம் பண்ணச்சே புருஷோத்தமன் அர்க்யப்பிரதானம் பண்ணிட்டு அசாவாதித்ய பிரம்மான்னு பிரதட்சிணம் பண்ணிட்டு வரணும், சொல்லிண்டே பிரதட்சிணம் பண்ணிட்டு வரணும். அப்படி பிரதட்சிணம் பண்ணச்சே புருஷோத்தமன் உறக்க சொல்லுவேன். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவா நாங்க ஆன்மீகத்துல சொல்லிருக்கா சொல்லலையான்றதெல்லாம் பத்தி தெரியாது. அங்க அர்க்யப்பிரதானம் பண்ணி அசாவாதித்ய பிரம்மதான் சொல்ல சொல்லிருக்கு. ஆனா இந்த புருஷோத்தமன்றத்தையும் கூடவேதான் சொல்லிட்டு இருப்போம். சுவாமியினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜபரூபமாக இருந்திருக்கு, அது அடுத்தது மந்திரமாகவும் சொல்றார். அவருடைய பேச்சு எல்லாமே ஜபம்தான்றதுனால எல்லாம் எது எடுத்தாலும் சுவாமியினுடைய திருவாக்கிலேருந்து எது வந்ததுன்னாலும் அது ஜபம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தியானம் என் நிரீட்சணம், அவர் எதை பார்க்கிறாரோ அதுவே பகவத் தியானம் என்பதாக சொல்லப்படுகிறது. இங்கு சுவாமியினுடைய அனுஷ்டானத்துல ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுவாமி காலங்கார்த்தால திருக்குளத்துக்கு எழுந்தருளி நீராட்டம் கண்டு உதயத்துக்கு உபஸ்தானம் பண்ணி எல்லாம் ஆகும். அப்போ வேஷ்டி சாத்திண்டு திறமணிட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவ, அதுக்குள்ள சூரியோதயம் ஆயிட போறதே என்பதற்காக திறமணம் நீரக்க திறமணிட்டு கிடுகிடுன்னு வேகமா திறமணிட்டு சுவாமிக்கு திறமணிட்டு கொஞ்சம் கை உதறும். ஆனாலும் அப்ப மாத்திரம் வேகமா நாய் ஆயிட போறதுன்னு நெட்டு திறமணிட்டுருவேன். அது கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், ரொம்ப பளிச்சின்னெல்லாம் இருக்காது, சாதாரணமா இருக்கும் அது. அதுக்கப்புறமும் அஷ்டாட்சரம் பண்றதுக்கு முன்ன சில சமயங்கள்ல அந்த திருமணம் நல்லா சாத்திருந்தாலும் ஆகும், சில சமயம் அப்படியே எழுந்திருந்தாலும் எழுந்திருவேன். எப்படி இருக்குமோ அது ரெண்டுத்துக்குள்ள ஏதோ ஒரு சன்னிவேசம் இருக்கும்.
சுவாமி ஆத்துக்கு திருமாளிகைக்கு எழுந்தருளி அபிகமன சங்கல்பத்தை முடிப்பேன். பெருமாள் சன்னதியில போய் கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானிடத்துல ஆத்மாத்மீயங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறதுன்றது ஆன்மீகத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அதை யதாவஸ்திதமாக சுவாமி அனுஷ்டிப்பார். அந்த இடத்துல சுவாமி திருமாளிகையில பெருமாள் சன்னதியில எப்பவும் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா சுவாமி அவுபாசனம் பண்ணிருப்பேன். அந்த அவுபாசன மோடையில வந்து அக்னி சிரித்தமாற வரைக்கும் உட்காந்து ஜபம் பண்ணுவேன். அதாவது அக்னியில அவுபாசனத்துல பச்சனம் பண்ண முடியல, அரிசி தண்டலத்தை சம போட்டிருக்காளோ இல்லையோ, அதுக்கப்புறம்தான் ஆத்மசமாரோபணம் பண்ணணும். அது சில சமயத்துல கொஞ்சம் நாழி ஆகும். அது சிரித்தம் வர வரைக்கும் ஜபம் பண்ணுவேன். அந்த அவுபாசன அக்னி இருக்கும் அங்க. அதுக்கப்புறமா சுவாமி அங்கேருந்து அபிகமனத்தை சங்கல்பம் முடிச்சுண்டு பெருமாளிடத்துல முடிச்சுட்டு வெள்ள வரைச்சு அந்த விளக்கு பார்த்து அவுபாசனக்கால் பக்கத்துலயே அங்க ஒரு ஒரு மரத்துல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அதுல எப்பவும் விளக்கேற்றி வச்சிருப்பார். அவுபாசனம் பண்ணச்சு, கார்த்தாலையா இருந்தாலும் ராத்திரியா இருந்தாலும் கரண்ட் விளக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இந்த விளக்கு அகல் விளக்கு இந்த தீபம் எப்பவும் எரிஞ்சுட்டு இருக்கும். அது அந்த சமயத்துலாம் சுவாமி அந்த அவுபாசனாக்கிய கட்டாட்சிப்ப அந்த விளக்க பார்ப்பேன். இது ரெண்டையும் பார்த்துட்டு அது பக்கத்திலேயே ஒரு கம்பம் இருக்கும். அந்த கம்பத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். கண்ணாடியில திருமுக மண்டலத்தை பார்த்துப்பேன். நான் நினைச்சுப்பேன் அந்த காலத்துலலாம், சரி இந்த திருமணம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிறேன் தாத்தா. இப்பதான் உங்களுக்கு உபன்யாசத்துல வேணா அடியன் சுவாமி சுவாமின்னு சொல்றேனே தவிர, சுவாமி எழுந்தருள் இருந்த காலத்துலாம் நான் சுவாமின்ற சப்தத்தையே விவகாரம் பண்ணினதே கிடையாது. தாத்தா தாத்தான்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆகையால ஏதோ திறமன் அழிஞ்சு போகாது இருக்கிறான்னு இருக்கான்னு தாத்தா பாக்குறேன்னு நான் நினைச்சுப்பேன். ஆனா அது கிடையாது. தத்யானம் என் நிரீக்ஷணம்னு சொல்லச்சு ஆன்மீகத்துல சொல்லிருக்கு. அபிகமனம் முடிஞ்ச உடனே மங்களமான வஸ்துக்களை பார்க்கணும் என்பதாக அதுல வரிசையா எடுத்திருக்கேன். எதுதெல்லாம் மங்களமான வஸ்துக்கள்னு சொல்லச்சு, தீபம், ஔபாசனாக்னி, கண்ணாடியில முகம் பார்க்கறது, இதெல்லாம் கோக்ராசம் கொடுக்கறது, மாட்டுக்கு புல்லு கொடுக்கறது, இதெல்லாம் அப்ப பண்ண வேண்டிய ஒரு காரியம். அதை அப்படியே அனுசிச்சவர். மாடு இருக்கும், மாடுக்கு வெக்கல் போடுவேன். இப்ப என்ன இருக்கு, இதுக்கு என்னத்துக்கோசரம் இப்ப வெக்கல் கொண்டு போய் போடணும்னாக்க, இது ஆன்மீகத்துல அனுஷ்டானம் அதன் பிரகாரம் பண்றேன்றது நமக்கு தெரியாது. சரி ஏதோ இது முடிஞ்ச உடனே இது ஒரு வழக்கம் அவர் வச்சுட்டு இருக்கேன், கண்ணாடி பாக்குறது ஒரு வழக்கம்னு நான் நினைச்சிட்டு இருந்தானு. ஆன்மீகத்தை சேவிச்சாதான் நமக்கு தெரியுது. அதுல வஸ்துதமா எப்பயோ ஒரு வாட்டி சேவிச்சிருக்கோம். அது அதுல என்னன்னு சொல்ல முடியும், அவருடைய அனுபவம் விசேஷம். அதை பார்த்திருக்கேன். கண்ணாடி பாக்குறது வெறும் இதுக்குன்னா, இது சாஸ்திரத்தை தான் அனுஷ்டிச்சிருக்கே தவிர, தத்யானம் என் நிரீக்ஷணம் அதுவும் பகவத் ஆராதன ரூபமானதுதான் சுவாமி இது என்று சொல்லணும். தத் பாதாம் வசுலம் தீர்த்தம் ததுச்சிஷ்டம் சுபாவனம். சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பத்தி சொல்லணும். தத் பாதாம்பு அதுலம் தீர்த்தம் என்பதாக அதுக்கு சமம் இன்னொன்னு எதுவுமே கிடையாது. ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல பட்டர் அருளி செய்கிறார், வடதலம் அதிசய ரங்கதாமன்னு. அந்த ஸ்லோகத்துல பெருமாள் மகாப்பிரளய திசையில கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேச யந்தம்னு பட்டஸ்ய பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி என்று நாம் அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ தன்னுடைய திருவடி கட்டவரலை எடுத்து வாயில வச்சுண்டு அத
அனுபவிச்ச அதாவது பெருமாள் அதனுடைய சுவைத்தேர் என்பது வைஷ்ணவ போக்ய லிப்சையான்னு சொல்லி பட்டர் மங்களாசாசனம் பண்றேன். வைஷ்ணவாள் எல்லாரும் தன்னுடைய திருவடி தீர்த்தத்துக்கு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காளே, இது என்ன சித்திக்கிறதா கசக்கிறதா புளிக்கிறதா எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஆண்டாள் கேட்ட மாதிரி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு எம்பெருமானுடைய திரு அகரத்தினுடைய வாசனத்தின் வாசனையையும் போக்கியத்தையையும் ஆண்டாள் ஆசைப்பட்ட மாதிரி பெருமாளையும் ஆசைப்பட்டேரா தன்னுடைய திருவடி தீர்த்தத்துல திருவடியில என்னதான் இருந்துட்டு இருக்கு அதை நாமளே சுவைத்து பார்ப்போமே என்பதாக திருவடி தீர்த்தத்துக்கு அவ்வளவு முகிமை. அந்த எம்பெருமானை ஆச்சாரியனாக அவதரிச்சிருக்க ஆச்சாரியனுடைய திருவடி தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் என்பது எல்லா பாப்பத்தையும் போக்க வல்லது. ஆகையால தப்பாதாம் வதுலம் தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை யாருக்கெல்லாம் பருகுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறதோ அதை காட்டிலும் பரம பாக்கியம் வேற எதுவுமே இல்லை என்று சொல்லணும். சுவாமி ஸ்ரீபாத தீர்த்தத்தை அனுகிரகிக்கிறதுல கூட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரத. சுவாமியோட சாட்சாத்தாகவோ நேரடியாகவோ பரம்பரையாகவோ திருமேனி சம்பந்தமோ சிஷ்ய சம்பந்தமோ இருக்கிற வாளுக்கு தான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவாமி சாதிப்ப. வேற பரம்பரையில சிஷ்யர்களாக இருக்கிறவர்கள் ஒரு பாகவதத்துவேன ஸ்ரீபாத தீர்த்தத்தை விரும்பி கேட்டா கூட அப்ப சுவாமி தயங்குவேன். ஏன்னா ஏதோ நிர்பந்தத்தினால வாங்கிக்கிறதுன்றது கூடாது, இது இவனுக்கே ஏற்பட்டது என்பதாக. ஒரு சமயத்துல நம்ம ஊர் பக்கத்துல பிரகஸ்பதி சுவாமி எழுந்தருள் இருந்த அவருக்கு நாவல் பாக்கத்துல ரொம்ப ரொம்ப அன்பயம் ரொம்ப ரொம்ப பிரீத்தி. அவர் சுவாமியினுடைய நாவல் பாக்கம் சுவாமியினுடைய துணக்கத்துக்காக வைகாசி ரோஹிணிக்கு எழுந்திருந்தார். அப்ப ஸ்ரீபார்த்தி சத்த சுவாமியே சாச்ச சுவாமி சாதிக்கிட்டு அவர் நின்றிருந்த அப்படி ஒரு நிமிஷம் ஏற இறங்க பார்த்தேன், வேணுமா என்ன அப்படியே கண்ணில் தாரையோட சொன்னேன். சுவாமியினுடைய நால்பாகம் சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறது அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும், அதை யார் கொடுக்குறா? இங்க சுவாமி திருக்கையால கொடுக்குற. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் கிடைக்கிறதுன்னா இதை காட்டிலும் புருஷார்த்தம் எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. என்ன கண்ணில் தார தாரையா ஜலத்தோட அவர் பிரார்த்திச்ச அப்புறம் சாச்ச. அதே மாதிரி சுவாமி சின்னவாளா இருந்தாலும் கூட தன்னுடைய சிஷ்யாலோ ரொம்ப தெரிஞ்சவாளோ திருமேனி சம்பந்தம் இருக்கிறவாளோ அவ தவிர மீதி பேரை ஒரு காலம் ஏகவச்சனத்துல கூப்பிட மாட்டேன், ஏகவச்சனத்துல சொல்ல மாட்டேன். ஓஹோ இப்ப நீ எங்கேந்து வந்திருக்கே அப்படிதான் கேட்பேரே தவிர அவளை பார்த்து ஒருமையில சொல்றதுன்றதே கிடையவே கிடையாது. இது சுவாமியினுடைய விசேஷமான குணம். இதெல்லாம் தான் யோயோ ஜல்பஹா சச ஜபஹான்றது இருக்கு, இதெல்லாம் நாம பார்க்கணும், அதை நாம அனுஷ்டிக்கணும் பின்பற்றணும். அது சதுச்சிஷ்டம் சுபாவனம் என்பதாக சொல்லுகின்ற சுவாமியினுடைய பிரசாதம் அது கிடைக்கிறது இருக்க அது அதை காட்டிலும் வேற விசேஷம் வேற ஒண்ணுமே கிடைச்சது கிடையாது. அதை நாம உபயோகப்படுத்தி இது பிரம்மகுப்த பஞ்சகவியெல்லாம் என்னத்துக்கு, சுவாமி திருமாளிகையில இருந்து ஒரு பருக்க கிடைச்சதுன்னா கூட போறோம், அதுவே நம்மள எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும்னு எல்லா
சமயங்களுக்கும் நம்மளை பரிசுத்தமாக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. சதுக்தி மாத்திரம் மந்திராக்கியம் என்று சொல்லுகின்றார். சுவாமியினுடைய திருவாக்கிலேருந்து எது வருதோ அதெல்லாம் மந்திரம்தான். சதுக்தி மாத்திரம், அவர் பேச்செல்லாம் உயர்ந்த மந்திரமாக இருக்கின்ற மந்திரத்தினால என்ன சாதிப்போமோ அது மொத்தத்தையும் சுவாமி திருவாக்கில் வந்ததுல இருந்து கேட்டமானாலே போறோம். அதனாலேயே கேட்டுள்ளோம். ஒரு சின்ன விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி விஷயம் இருக்கும். அடியனுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து திருப்பதி இல்லை, சமாசேனெல்லாம் ஆயிட்டு, அப்ப ஸ்ரீமுத்திரத்தை தார காலக்ஷேபமும் ஆயிட்டு சுவாமி சன்னதியில திருப்பதி. அதுக்கு அப்போ போக போறேன். இப்போ என்ன பண்ண, என்னடா பண்ண போறேன், இங்க போய் என்ன தலையை பண்ணி தான் சாப்பிட போறேன், பெருமாள் திருவாராதனம் பண்ணணுமே தெரியாது எனக்கு, நான் எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு, வரேன்னு சொல்லு, உத்தியோகத்துல சேர்றேன்னு சொல்லு, அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஆன்மீகம் பூர்த்தியும் சொல்லி திருவாராதனமும் சொல்லி கொடுத்துடுறேன் உனக்கு என்ன சாச்சார். இப்படிப்பட்ட ஒரு கிருப்பையோட சொல்றவா வேற யார் இருக்கான். சதுக்தி மாத்திரம் மந்திராக்கிரியம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு இல்ல, சுவாமியினுடைய சிஷ்யாள், சுவாமியை சேர்ந்தவா, ஒவ்வொருத்தருக்குமே அட்டாட்சரெல்லாம் அப்புறம்தான். சுவாமி திருவாக்கிலேருந்து என்ன வருதோ அதுதான் முதல். அட்டாட்சரத்தை குறவா சொல்லிட்டு தான் நினச்சுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சுவாமியினுடைய திருவாக்கிலேருந்து வர்றது ஒவ்வொன்றும் மந்திரம்தான். என்ன மந்திரத்தினால என்ன பெருமை நமக்கு வருதோ அந்த பெருமையை நமக்கு தரக்கூடியது சுவாமியினுடைய திருவாக்கு. சத்ஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சி என்று சொல்ற, சத்ஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சின்னு சொல்லச்சே, அவர் தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாளே அதுதான். சுவாமி என்னென்ன காரியம் பண்றாரோ அத்தனை காரியமும் எதற்கு பாருங்க. கோவில் கைங்கரியமாக இருக்கட்டும், சுவாமி ஆரம்பிச்சு வச்சேருனாக்க அது முடியாதுன்னே சொல்லவே முடியாது. கோபுர நிர்மாணம், திருத்தேர் நிர்மாணம், இது எல்லாம் சுவாமியினுடைய ஒரு வைபவத்தினால நடந்த விஷயம்தான். அவர் ஆரம்பித்தது எது நடந்த, சுவாமி திருக்கையால ஒரு வஸ்துவை அப்படி தொட்டு கொடுத்தேருன்னா போறோம், அதை காட்டிலும் விசேஷம் ஒண்ணுமில்லை. இந்த காலத்துல சொல்லுவா சில பேருக்கு கைராசின்னு இவெல்லாம் பேர் சொல்லுவா, அதை காட்டிலும் அது சாஸ்திரியமா சொல்லச்சு தத்ஷ்டம் அகிலம் சுச்சின்னு சொல்லி எது தொட்டாலும் பரிசுத்தமானதாக ஆயிடும். இன்னைக்கு கூட நான் நினைச்சு பாத்துக்கிறேன், தயாசத்துக்க மாலைய கொண்டு வந்து கொடுத்தா, இன்னைக்கு அந்த போட்டோ இருந்துட்டு இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பெரிய ஒரு தனிக்க திருவேங்கடமுடையானுக்கு தயாசத்துக்கு மாலையை சமர்ப்பிக்கிற, அது பெரிய ஒரு மாலை, வெள்ளி தட்டுல தக்கத்தக்கான அந்த தங்கத்துல இருக்கிற மாலை, இதை கொண்டு வந்து சுவாமியினுடைய ஒரு இதுக்கு வரணும். அந்த சமர்ப்பிக்கிறதுக்கு முன்ன சுவாமி கடாட்சம் இருக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்த அந்த தட்டுல, வெள்ளி தட்டுல அந்த தங்க மாலை இருந்துட்டு இருக்கோம். அந்த சுவாமி கட்டாட்சிப்பார், அந்த கட்டாட்சிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இப்பவும் இருந்துட்டு இருக்கு. அது பார்த்தோம்னாலே போறோம். சுவாமியினுடைய நிரீக்ஷணம் பார்வை ஒண்ணுமே, ஒவ்வொன்றுமே பகவத் தியானம். சத்தியானம் என் நிரீக்ஷணம். அந்த சுவாமி திருவுள்ளத்துல இந்த மாலையை சாத்தின் இருக்கவர் திருவேங்கடமுடையான், இந்த மாலை யாருக்கு சாத்த போறா, திருவேங்கடமுடையானுக்கு சாத்த போறா. அந்த திருவேங்கடமுடையானுக்கு சாத்தச்சே அந்த திருவேங்கடமுடையான் எப்படி எழுந்தருளி இருப்ப என்கிறது எல்லாமே அந்த பகவத் தியானம் அந்த ஒரே க்ஷணத்துல வந்துடும். அது அப்ப சொல்லச்சு சுவாமி தயாசத்துக்கிட்டல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி உபன்யாசம் பண்ண, உபன்யாசம் சொல்லக்கூடாது, அங்க இருக்கிறவாளுக்கு தெரியப்படுத்தினார் திருவேங்கடமுடையானுடைய பெருமையையும் தயையினுடைய மகாத்மியத்தையும் தெரியப்படுத்தினார். அது இன்னைக்கும் நமக்கு மனசுல அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதையால காலம் நமக்கு இப்ப குறைவா இருக்கிறதுனால அந்த விஷயங்களை சொல்ல முடியல.
அப்பேற்பட்ட நன்னாளில் சுவாமியை நாம் தியானம் பண்ணிட்டு நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு கொள்ளணும். இப்படி நல்ல நாளில் சுவாமியை தியானம் பண்ணணுமானாக்க நமக்கு நிச்சயமாக சக்கல சிரேயஸும் ஏற்படும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்களோட இன்றைய தினத்தில் சுவாமியை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதை நான் சந்தோஷமாக கருதுகிறேன். எல்லோருக்கும் சுவாமியினுடைய அனுகிரகம் வேணும், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் வேணும், திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம் வேணும். அதையே மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ தேவநாத தாத்தையாரிய மகாதேசிகாய நமஹ.